அன்புக்கும் பெருமதிக்கும் உரிய இந்த நிகழ்வினுடைய முதன்மை விருந்தினர் தந்தை ஜபரட்னம் அடிகளார் அவர்களே, இந்த நிகழ்வினுடைய தலைமை ஏற்பாளராக இங்கே தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கின்ற தந்தை ஸ்ரீ ரோஷான் அடிகளாரே, இந்த நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் செல்வர் எம்எல் அவர்களே, நம்முடைய இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய நிதியாளர் மறை மாவட்ட நிதியாளர் நேசநாயகம் அடிகளாரே, அன்பான அமரர் ஆசிரியர் கஸ்பார் பஸ்தியாம்பிள்ளை அவர்களுடைய அன்பு பிள்ளைகளே, உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை இந்த வேளையிலே கூறிக்கொள்கின்றேன். இந்த நூல் வெளியீடு, இதனுடைய உள்ளடக்கங்கள் தமிழோடு, தமிழ் இலக்கியத்தோடு, தமிழ் இலக்கணத்தோடு மிகவும் நெருக்கமான ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால் அது சார்ந்த என்னுடைய சிறிய ஆய்வு முயற்சியும் அப்படித்தான் இருக்கும். ஆகவே உங்களுக்கு நித்திரை வந்தால், போர் அடித்தால் இருந்த இடத்திலேயே நித்திரை கொள்ளுங்கள், எழும்பி போய்விட வேண்டாம். என்னென்று சொன்னால், இது ஒரு இலக்கியம் இலக்கணம் போன்ற பாடப்பரப்புகளோடும் இன்னும் பாடங்களோடும் கிட்டத்தட்ட தொடர்புடைய ஒன்றாக இருக்கின்ற அந்த அளவுக்கு நம்முடைய ஆசிரியர் அவர்கள் இந்த படைப்பை காத்திரமாக சிறப்பான முறையிலே பல்வேறு நெருக்கடிகள், இன்னல்கள், தடைகள், தடங்கல்களுக்கு மத்தியிலே நம்முடைய ஆசிரியர் அவர்கள் இதை ஒப்பேற்றிருக்கின்றார் என்பதை நினைக்கின்ற பொழுது ஆச்சரியமாகவும் இன்னும் வியப்பாகவும் பெருமையாகவும் இருக்கிறது என்று நான் கூறிக்கொண்டு என்னுடைய இந்த சிறிய ஏற்புரையை நான் ஆரம்பிக்கின்றேன். அமரர் கஸ்பார் பஸ்தியாம்பிள்ளை என்ற ஆசிரியருடைய திருமறை குறள் என்ற இந்த நூலை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இரண்டு பெரும் துருவங்களை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். திருமறை குறள் அது ஒரு துருவம். திருமறை அதாவது திரு அவை அல்லது திருச்சபை, நம்முடைய கத்தோலிக்க திரு அவை, திருச்சபை, திருமறை என்கின்ற ஒரு அமைப்பு நிறுவனம். அதை நாங்கள் இந்த இடத்திலே திருச்சபை என்றல்லாமல் திருமறை என்பது விவிலியத்தை, வேதாகமத்தை, நம்முடைய பைபிளை சுட்டி காட்டுகின்ற ஒரு சொல்லாக, சொல்லாடலாக இந்த திருமறை என்பது இங்கே காணப்படுகின்றது, பயன்பாட்டிலே இருக்கின்றது என்பதையும் கூறிக்கொண்டு, அதேவேளை மறுபுறத்தில் இருக்கின்ற குறள், திருமறை குறள் இந்த நூலுடைய பெயர். குறள் என்று பார்க்கிற பொழுது அது நம்முடைய தெய்வ புலவர் திருவள்ளுவரால் எழுதப்பட்ட, இயற்றப்பட்ட ஒரு படைப்பாக, இலக்கிய படைப்பாக, இலக்கிய தமிழ் இலக்கிய பரப்பினுடைய முதன்மையான நூல்களிலே ஒன்றான திருக்குறள் அது இன்னுமொரு துருவமாக இந்த இடத்திலே காணப்படுவதை நான் வாசித்த பொழுது நான் உணர்ந்து கொண்ட ஒரு அனுபவமாக நான் உங்களோடு அதை பகிர்ந்து கொள்கின்றேன். ஆகவே இந்த இரண்டு துருவங்களும் இன்றைக்கு இந்த ஆசிரியருடைய படைப்பிலே, இந்த நூலிலே இரண்டரை கலந்திருக்கிறது. நீங்கள் பின்னர் நூலை வாங்கி வாசிக்கிற பொழுது உங்களுக்கு அது புரியும். காரணம், இறை வார்த்தை விவிலியம், அது சார்ந்த உண்மைகள், அது சார்ந்த செய்திகள் அது ஒரு புறம் இருக்க, மறுபுறத்திலே திருக்குறள் அதனுடைய அமைப்பை ஒட்டியதாக, அதனுடைய இலக்கணங்களை பின்பற்றியதாக இந்த படைப்பு காணப்படுகின்றதை நாங்கள் பார்க்கக்கூடிய. ஆகவே இன்றைக்கு இங்கே இந்த இடத்திலே இந்த திருமறையும் திருக்குறளும் இரண்டாக ஒன்றித்து, இரண்டும் ஒன்றித்து காணப்படுகின்ற ஒரு நிலையிலே இரண்டரை கலந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது எனக்கு சங்க இலக்கிய நூல்களினுடைய எட்டுத்தொகை நூல்களிலே ஒன்றான குறுந்தொகை அதனுடைய பாடல் ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகின்றது. அதுதான், யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், யானும் நீயும் எவ்வழி
அறியும் செம்புல பெயர் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்ததுவே. இந்த பாடல் ஒரு தலைவன் ஒரு தலைவிக்கு கூறுகின்ற ஒரு பாடல் என்பதை நாங்கள் இலக்கியத்திலே படித்திருக்கிறோம் அல்லது படிக்கிறோம். அதாவது நீயும் நானும் யாரோ யாரோ, உன்னுடைய தந்தை வேறு என்னுடைய தந்தை வேறு, உன்னுடைய வழி வேறு என்னுடைய வழி வேறு, ஆனால் அப்படி இருந்தாலும் செம்புல பெயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்ததுவே. அதாவது செம்மண் அதிலே மழை பெய்கின்ற பொழுது பெயல் மழை பெய்கின்ற பொழுது அந்த இரண்டும் கலந்து ஒரு சகதியாக ஒரு சேறு போன்று அது காணப்படும். அங்கே எது தண்ணீர் எது மண் செம்மண் என்பதை பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு இரண்டும் இரண்டரை கலந்திருக்கும். அது அது அந்த காதலன் காதலி அந்த தலைவன் தலைவியினுடைய அந்த காதல் பின்னணியிலே அது பாடப்பட்ட ஒரு பாடலாக இருந்தாலும் அதை நான் இங்கே இந்த இடத்திலே தொடர்பு படுத்துகின்றேன். காரணம் இந்த திருமறை விவிலியம் என்கின்ற இறை வார்த்தை என்கின்ற திருமறை செய்திகளும் திருக்குறளிலே இருக்கக்கூடிய அந்த தமிழ் சார்ந்த தன்மைகளும் உண்மைகளும் அழகியலும் இலக்கணமும் இரண்டும் கலந்து போய் இந்த நூல் இன்றைக்கு வடிவமைக்கப்பட்டு எங்களுடைய கைகளிலே தழுவப்பட இருக்கின்ற ஒரு நிலையிலே நான் இந்த பாடலை இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். அதோடு மொழி பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தையும் இந்த இடத்திலே உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு என்னுடைய விடயத்துக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். மனிதனுடைய கண்டுபிடிப்புகளிலே மிகப்பெரிய ஒரு வெடிப்பை அல்லது மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது என்பது இந்த மொழி என்று சொன்னால் அது மிகையாகாது. பல கண்டுபிடிப்புகள் மனிதன் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் இருக்கிறனால் இந்த மொழி என்கின்ற இந்த கண்டுபிடிப்பு தான் மிகப்பெரிய வெடிப்பை அல்லது புரட்சியை ஒரு மனித சமுதாயத்திற்கு அது ஏற்படுத்தி இருக்கிறது. உள்ளத்தினுடைய உணர்ச்சியை அல்லது அதன் மனிதனுடைய உள்ளத்தின் என்ன கருத்துக்களை இன்னொருவரோடு பகிர்ந்து கொள்வதற்கு அவனுக்கு மொழி தேவைப்பட்டது. ஆகவே ஆரம்பத்திலே தொடக்க காலத்திலே ஆதி மனிதன் என்ன செய்தான், மொழி எழுத்து சொல் இவை கண்டுபிடிக்கப்படாத காலத்திலே அவர் இன்னுமொரு வகையான மொழியை பயன்படுத்தி தன்னுடைய எண்ணங்களை கருத்துக்களை வெளிப்பாடுகளை அவன் மேற்கொண்டான். அதுதான் மெய்ப்பாடு என்கின்ற ஒரு மொழி அம்சமாக இருக்கிறது. கிரிமேஸ் என்று சொல்வார்கள் அல்லது பண்ணால் சைகை சைன்ஸ் ஒலி சவுண்ட்ஸ் மற்றும் ஓவியங்கள் படங்கள் மூலமாக தன்னுடைய எண்ணங்களை சிந்தனைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு கைங்கரியத்தை மனிதன் அந்த காலத்திலே ஆரம்ப காலத்திலே கை கொண்டிருந்தான். ஆனால் இவை வந்து எப்படி என்று சொன்னால் இவை ஒரு பல்பொருட்கள் சார்ந்த ஒரு மொழியாக இருந்தது. அதனால் தான் இதை ஊமை மொழிகள் அல்லது டம் லாங்குவேஜ் என்று சொல்லி சொல்வார்கள். பல்பொருட்கள் இவற்றை வைத்துத்தான் இந்த மொழியை நாங்கள் பயன்படுத்த முடியும். ஆனால் காலப்போக்கிலே எழுத்துக்கள் சொற்கள் வார்த்தைகள் இவற்றை பயன்படுத்தி நுண்பொருட்களை அப்ஸ்ட்ராக்ட் திங்ஸ் இவற்றினை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள அது காதலாக இருக்கலாம் அல்லது அன்பாக இருக்கலாம் அல்லது வலியாக இருக்கலாம் துன்பங்களாக இருக்கலாம் இவையெல்லாம் இவற்றுக்கு அவனுக்கு மொழி தேவைப்பட்டது, வார்த்தை தேவைப்பட்டது, சொல் தேவைப்பட்டது. அதுதான் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற மொழியாக இருக்கிறது என்பானவர்கள். இந்த மொழி இரண்டு தன்மைகளை கொண்டிருக்கிறது, பண்புகளை கொண்டிருக்கிறது. ஒன்று அது அவனுடைய அடையாளமாக இருக்கிறது. மொழி என்பது அவனுடைய அடையாளம், அவனுடைய தாய்மொழி அவனுடைய அடையாளம். நான் இன்று தமிழன் என்று சொல்லி சொன்னால் நான் அதுதான் என்னுடைய அடையாளம், முகவரியாக இருக்கிறது. அதற்காக இன்றைக்கு உயிரை கொடுத்தவர்கள் எத்தனையோ பேர் உலகில் இருக்கிறார்கள். மொழி போருக்காக மொழி போரிலே ஈடுபட்டு ஆகுதியாக்கி கொண்டவர்கள் இன்றைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அது அவருடைய உயிர் உயிரின் அடையாளமாக தன்னுடைய முகவரியாக அந்த மொழி இருக்கிறது. அது முதலாவது விடயமாக இருக்கிறது. மற்றது மொழி என்பது ஜஸ்ட் கம்யூனிகேஷன், அது ஒரு ஊடகம் மட்டுமே. ஒரு பொருளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தி செல்வதற்கு வாகனத்தை பயன்படுத்துவதைப் போல என்னுடைய எண்ணத்தை கருத்தை சிந்தனைகளை நான் கடத்துவதற்கு இந்த மொழியை நான் பயன்படுத்துகின்றேன் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அதுதான் அது இரண்டாவது தன்மையாக, மொழியினுடைய தன்மையாக மனிதர்களால் அணுகப்படுகின்ற நோக்கப்படுகிற ஒன்றாக இருக்கின்றதை பார்க்கிறோம். இந்த உலக மொழிகள் மனிதர்கள் பேசுகின்ற உலக மொழிகளிலே மொழிகள் 6760 மொழிகள் இந்த உலகத்திலே இருப்பதாக மொழியியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். அங்கே செம்மொழிகள் என்ற அந்தஸ்தை பெற்றது 8 மொழிகள் என்று சொல்வார்கள். அவை கிரேக்கம் பாரசீகம் லத்தீன் எப்ரேயம் இன்னும் அரபு
சீனம் மற்றும் தமிழ் ஆகிய எட்டு மொழிகள் செம்மொழிகள், செம்மையான மொழிகளாக உலகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த செம்மொழிகளுக்கு தகுதி காண் அடிப்படையில் தான் இந்த செம்மொழிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. 6760 மொழிகளிலே 8 மொழிகள் செம்மொழிகள் என்று சொல்லி சொன்னால் அதற்கு சில வரையறைகளை, சில தகுதி காண் விடயங்களை அவர்கள் அங்கே வைத்திருந்தார்கள், அளவுகோள்களை வைத்திருந்தார்கள். அவற்றிலே முக்கியமானது தொன்மை, மிக பழமையான மொழிகளை செம்மொழிகளுக்குள்ளே அவர்கள் உள்வாங்கினார்கள். அடுத்ததாக இலக்கியத்தினுடைய செழுமை, இலக்கியத்தினுடைய வளம் செம்மொழியினுடைய தகுதியாக காணப்பட்டது. அது மட்டுமல்ல, தனித்து இயங்கக்கூடிய மொழியாக இந்த மொழி, எந்த மொழி இருக்கிறதோ அது செம்மொழிகளுக்குரிய தன்மையை பெறுகின்றது என்று சொல்லி ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள். அது மட்டுமல்ல, தூய்மையான பண்பை கொண்டதும் இன்னும் உயர்ந்த மனித சிந்தனைகளை, உயிரியல் சிந்தனைகளை கொண்டதுமான மொழிகள் எவையோ அவைதான் செம்மொழிகள் என்று சொல்லி இந்த செம்மொழிகளுடைய தகுதிகான் விடயங்களிலே இதை வலியுறுத்தினார்கள். அந்த அடிப்படையிலே, அந்த வகையிலே நம்முடைய தமிழ் மொழியானது இதற்கு எந்த விதத்திலும் குறைவுபடாத வகையிலே இத்தனை தகுதிகளையும் தன்னகத்தை கொண்டதன் காரணமாக அந்த மொழி, தமிழ் மொழி செம்மொழியாக உலகிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த தமிழ் மொழியினுடைய மிக முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய திருக்குறள், அதற்கு இவ்வளவு இலக்கணங்களும் அதற்குள்ளே கொட்டி கிடக்கின்ற காரணத்தினால் அந்த திருக்குறளும் செம்மையான குறளாக, மொழியாக அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த திருக்குறள் என்று நாங்கள் சிந்திக்கிற பொழுது ஏற்கனவே அதை பற்றிய அடிப்படையான அறிவை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள். இருந்தாலும் என்னுடைய ஆய்வுக்காக சிலவற்றை நான் மீள ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே பார்க்கிற பொழுது இந்த சங்க காலம் முடிந்து சங்கமருவிய காலம் என்கின்ற காலம் தொடங்கியது. அந்த காலம் அறநெறி காலம் என்று சொல்வார்கள். அந்த காலத்திலே, முதலிலே சங்க காலத்திலே இயற்கையோடு இணைந்த வாழ்வை மக்கள் கொண்டிருந்தார்கள். காதல், வீரம் இவற்றுக்கு மத்தியிலே தான் அவருடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் அந்த காலம் முடிய சங்கமருவிய காலம் என்று வந்த பொழுது அங்கே மக்களுடைய வாழ்வியலிலே பிறழ்வுகள் ஏற்பட தொடங்கின. அதனால்தான் அந்த பின்னணியை வைத்து கொண்டு எழுந்த நூல்கள் எல்லாம் அறம் சார்ந்த நூல்களாக, மனித விழுமியங்கள் நல்வாழ்வுக்கான வழிகாட்டுதல்களை கொண்ட நூல்களாக அது அந்த சங்கமருவிய காலத்தில் எழுந்த நூல்கள் எழுந்தது என்று சொல்லி நாங்கள் அறிகின்றோம். அந்த வகையிலே சங்கமருவிய காலத்தினுடைய நூல்களின் முதன்மையாக கருதப்படுவது இந்த திருக்குறள். இந்த திருக்குறள் அது ஒரு வகையான செய்யுளாக இருக்கிறது, ஒரு கவிதை நடையாக செய்யுளாக இருக்கிறது, சாதாரண உரை நடை அல்ல. அதை நாங்கள் வாசிக்கிற பொழுது எங்களுக்கு தெரியும் அது மிகவும் கடினமானதும் இன்னும் பல்வேறு இலக்கணங்களோடு எழுதப்பட்டது. ஆகவே இலக்கணங்களுக்குள்ளே பாவகை என்றொரு வகை இருக்கிறது. அதிலே வெண்பா வகையை சேர்ந்தது தான் இந்த திருக்குறள். பாவகை 4 வகை இருக்கின்றன. 1 ஆசிரியப்பா, 1 கலிப்பா, இன்னும் வஞ்சிப்பா, வெண்பா என்கின்ற 4 வகை பாக்களிலே இந்த வெண்பா என்கின்ற வகையை தான் திருவள்ளுவர் தெரிவு செய்து அதை வைத்து கொண்டு இந்த திருக்குறளை அவர் வடித்திருக்கின்றார், வரைந்திருக்கின்றார். இந்த வெண்பா என்று சொல்லி சொன்னால் அதற்கும் ஒரு இலக்கணம் இருக்கிறது. எப்படி ஒரு செய்யுளிலே செய்யுள், வெண்பா செய்யுள் எப்படி இருக்கும் என்று சொல்லி சொன்னால் 4 வரி இருக்கும். நீங்கள் மீள நினைத்து பார்க்கலாம். உங்களுடைய நீங்கள் படித்த, வாசித்த அல்லது வாசிக்கின்ற கவிதைகளை, செய்யுளை நினைத்து பார்க்கலாம். 4 வரி இருக்கும். வெண்பாவினுடைய இலக்கணம் அமைப்பு எப்படி இருக்கும்னா 4 வரி இருக்கும். 4 வரியிலே முதல் வரி அதிலே 4 எழுத்துக்கள், சொற்கள் இருக்கும். அதை நாங்கள் சீர் என்று சொல்லுவோம். 4 சீர் இருக்கும். 2 வரியிலே 3 சீரும் ஒரு கோடு போட்டு தனிச்சொல்லும் இருக்கும். 3 வரியிலே 4 சீர் மறுபடியும் வந்து 4 வரியிலே 3 சீர் இருக்கும். ஆகவே 4 3 தனிச்சொல், 3 4 சீர், அடுத்ததாக கடைசி வரி வந்து 3 சீரை கொண்டது. இதுதான் 4 வரிகளை உள்ளடக்கிய ஒரு வெண்பா என்று சொல்லி அதனுடைய இலக்கணமாக இருக்கிறது. இந்த திருக்குறளும் அந்த வெண்பா வகையை சேர்ந்தது. ஆனால் இதிலே ஒரு வித்தியாசம் என்னவென்று கேட்டால் அது குறள் வெண்பா என்று சொன்னால் மிகவும் குறுகியதாக இருக்கிறது. 4 வரி அங்கே இல்லை திருக்குறளிலே. 2 வரி தான், 2 வரியும் இல்லை, 1.25 வரி.
நீங்கள் கவனித்து பாருங்கள். இனிமேல் திருக்குறளை பார்க்கிற பொழுது அதனுடைய அமைப்பை பாருங்கள். இந்த நம்முடைய பஸ்யாம்பிளை ஆசிரியர் அவர்களும் அதே பாணியை கடைபிடித்திருக்கிறார். தன்னுடைய அந்த இறை விவிலியத்தை, இந்த இறை வார்த்தையை குறள் வடிவிலே போடுகின்ற பொழுது மேலே நான்கு வரிகளை, நான்கு வரி அல்ல நான்கு சீரன் சொல்லுவோம், நான்கு சீர்களை சொற்களை கொண்டதும் இரண்டாவது வரியிலே மூன்று சீரையும் கொண்டது. சில வழி நாங்கள் பிழையாக எழுதுறது, மேலே எங்களையும் நான்கு நான்காக விரும்பியபடி நாங்கள் எழுதுவது, ஆனால் பிழையாது. திருக்குறளை அணுகுகிற பொழுது எப்போதும் மேலே நான்கு சீர் இருக்க வேண்டும், கீழே மூன்று சீர் இருக்க வேண்டும். இதுதான் ஒன்றே முக்கால் அடி திருக்குறளாக அமைகிறது. அத்தோடு 133 அதிகாரங்களை கொண்ட 1330 குறட்பாக்களை இந்த திருக்குறள் தன்னகத்தை கொண்டு 2000 ஆண்டு பழமை வாய்ந்ததாக இந்த திருக்குறள் இருக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, முப்பிரிவு, மூன்று பிரிவு, அறத்துப்பால், பொருட்பால், இந்த மின்பத்துப்பால் என்று சொல்கின்ற முப்பிரிவுகளை இந்த திருக்குறள் கொண்டு மனித மேம்பாட்டை அதனுடைய ஊற்றுக்கண்ணாக, அதனுடைய அடிப்படையாக, இலக்காக கொண்டிருக்கிறது. அறம் சார்ந்த தனிமனித ஒழுக்கம், அறம், சமூக ஒழுக்கம், அவர்களுடைய அறம் சார்ந்த கருத்துக்கள் அங்கே நிறைய விரவி கிடக்கின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒழுக்கம் சார்ந்து சொல்லுகின்ற பொழுது வள்ளுவர் சொல்லுவார், மனத்து கண் மாசிலனாதல் அனைத்தும் அறன். அதாவது அனைத்து அறன்களுக்குள்ளும் அறன் என்னவென்று கேட்டால் மனத்து கண் மாசிலனாதல். அதாவது உள்ளத்திலே நீ தூய்மையாக இருத்தலே ஒரு மனித வாழ்வின் அனைத்து அறங்களிலும் அறமாக இருக்கிறது. அதனால் தான் ஆண்டவர் சொல்வார் விவிலியத்திலே, நான் தூயவராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் தூயவராய் இருங்கள்னு சொல்ல தான் வள்ளுவனும் இங்கே குறிப்பிட்டு காட்டுறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த திருக்குறள் எந்த ஒரு மதத்தையோ இனத்தையோ மொழியையோ சாராமல் அது பொது மறையாக அது காணப்படுகின்ற இதை பார்க்கிற பொழுது ஆசிரியர் அவர்களும் இந்த இதில் நூலில் நான் ஒரு இடத்திலே பார்த்தேன், தோமையார் இங்கே வந்த பொழுது, இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது திருக்குறள் பைபிளை அவர் கொண்டு வந்திருந்தார். அந்த இடத்திலே நம்முடைய திருவள்ளுவரும் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே இந்த பைபிளை சந்திக்க பார்க்க நேர்ந்தது. ஆகவே அதன் பின்னர் அவர் பைபிளை இறை வார்த்தை, அவர் திருக்குறளை எழுத தொடங்குகிற பொழுது இந்த இறை விவிலியத்தினுடைய இறை வார்த்தையினுடைய புளுமியங்களை தழுவியதாக எழுதினார் என்று சொல்லி இதிலே ஒரு குறிப்பை நான் பார்த்தேன். அதிலே சந்தேகம் இல்லாத அளவுக்கு இருக்கிறது. காரணம், எங்களுடைய அறநெறி கருத்துக்கள் எல்லாம் இந்த பைபிளுக்குள்ளே, திருக்குறளுக்குள்ளே ஆழமாக வேரூன்றி இருக்கிறது. மட்டுமல்ல, 2000 ஆண்டு இயேசுவினுடைய காலமும், 2000 ஆண்டு வள்ளுவருடைய காலமும், 2000 ஆண்டு என்று சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த அறநெறி கருத்துக்கள், வேதாகமம் மற்றும் திருக்குறள் இவை ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நம்முடைய விவிலியத்திலே நாங்கள் பார்க்கிறோம் இந்த கவிதைகள், செய்யுள்கள் என்று சொல்லி பார்க்கலாம். அதற்குள்ளே இல்லாத செய்யுள்களா இன்றைக்கு வெளியே நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதற்குள்ளே இருக்கக்கூடிய திருப்பாடல், நம்முடைய விவிலியத்திலே நாங்கள் காணுகின்ற திருப்பாடல் எவ்வளவு அழகான கவிதை வரிகளாக, இனிமை மிகு பாடல்கள், காதலர்கள் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான சொற்களை கொண்டு ஆண்டவருடைய தெய்வீக காதலை அங்கே அந்த ஆசிரியர் அங்கே வெளிக்கொண்டு வருகின்றார். நான் தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்திலே நான் சென்ற முதல் நாள் வகுப்பிலே நான் இருந்த பொழுது நம்முடைய பேராசிரியர், அவருடைய பேர் ரவிச்சந்திரன், பேராசிரியர் ரவிச்சந்திரன் அவர் வகுப்புக்கு வந்திருந்தார். அந்த வகுப்புக்கு வந்திருந்த நேரம் அவருடைய மாணவர்கள் அவரை வரவேற்ற பின்னர் நானும் அந்த வகுப்பில் இருந்தேன். அவர் நான் குரு என்பது அவர்களுக்கு தெரியாது, ஃபாதர்னு தெரியாது. அவர் வகுப்பை எடுத்து அவர் பேசிக்கொண்டிருந்த பொழுது ஒரு மாணவன் அவரை குழப்புவதற்காக அல்லது அவர் பாடத்தை கடத்துவதற்காக, அப்படி எல்லா வகுப்புகளிலும் ஒரு சிலர் இருப்பார்கள், பாடத்தை ஆசிரியர்களை ஒரு வேறு ஒரு திசைக்கு கேள்விகளை கேட்டு கொண்டு போகின்ற மாணவர்கள், நல்ல மாணவர்கள் இருப்பார். அதே போல சில மாணவர்கள், ஒரு மாணவன் கேட்டான், சார் நீங்கள் நல்லாக சினிமா பாடல்கள் எழுதுகின்ற ஒரு பாடல் ஆசிரியர் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம், உண்மையாசிரியர்னு சொல்லி அவரும் அதோட கையில் வச்சிருந்த சோக்க கீழே வச்சிட்டார். ஆமாடா தம்பி, எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லி சொன்ன பொழுது அவர் அதை பற்றின பேச்சுவார்த்தை நம்முடைய வகுப்பிலே ஆரம்பமான அப்பொழுது நேரம் கடந்து சென்று இருந்தாலும் இனிமையாக இருந்தது. அப்பொழுது எனக்கு அதிர்ச்சி ஊட்டுகின்ற ஒரு விடயத்தை அந்த ஆசிரியர் எங்களோடு பகிர்ந்து கொண்டார். இந்த மாணவன் கண்டார், எப்படி எழுதுறீர்கள் இந்த சினிமா பாடல்கள், வரிகள் அழகாக இருக்கின்றன எப்படின்னு சொன்ன பொழுது, நான் பயன்படுத்துவது யாருக்கும் சொல்லிவிட வேண்டாம், அந்த ஆசிரியர் சொல்லுகின்றார், பேராசிரியர், நான் பயன்படுத்துவது வேதாகமத்தில் இருக்கின்ற அந்த திருப்பாடல்கள்,
அவர் சொன்னது சங்கீதம்னு சொன்னார். அந்த நேரம் சங்கீதங்கள் தான். அதை போல ஒரு அழகான வார்த்தைகள், சொற்பிரயோகங்கள், நளினங்கள் அடங்கி ஒன்றை நான் வேறெங்கேயும் நான் காணவில்லை. அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக இதை நான் என்னுடைய தளத்தில், என்னுடைய சினிமா தளத்தில் நான் சொல்லுவதில்லை. சொன்னால் அதை மற்றவர்கள் கொப்பி அடித்து விடுவார்கள் என்று சொல்லி அவர்கள் அற்புதமாக ஆச்சரியமாக கேட்பார்களாம், எப்படி இதை நீ எழுதுகின்றாய், எப்படி இந்த பாடல் வரிகள் இப்படியாக தத்ரூபமாக அழகாக விறுவிறுக்கத்தக்கதான வரிகளோடு வருகின்றது என்று சொல்லி அவர் சொல்வார். அவர் அது நான் என்னுடைய திறமை என்று சொல்லி தான் கடந்து போவதாக சொல்வார். ஆகவே எங்களுடைய விவிலியத்திலே அவ்வாறான ஆழமான கருத்துக்கள் அடங்கிய கவிதைகளும் இருக்கின்ற ஒரு நிலையிலே நாங்கள் பெருமைப்பட வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். அந்தளவுக்கு எங்களுடைய விவிலியம் செழுமையும் ஆழமும் உள்ள ஒன்றாக இருக்கின்றது. இப்படியாக நாங்கள் பார்க்கிற பொழுது திருவள்ளுவர் விவிலியத்தை தழுவி திருக்குறள் எழுதினார் என்று நாங்கள் வைத்துக்கொண்டால், நம்முடைய அன்புக்குரிய ஆசிரியர் கஸ்பார் வைத்தியம்பிள்ளை அவர்கள் திருக்குறளை தழுவி விவிலியத்தை எழுதினார் என்று இனி வரலாறு சொல்லும் என்பது என்னுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. அப்படியாக வைத்துக்கொண்டு திருமறை நூலுக்குள்ளே நாங்கள் நுழைவோம். நம்முடைய திருமறை குறள் நூலுக்குள்ளே நாங்கள் நுழைவோம். இந்த குறளும் இந்த ஆசிரியருடைய படைப்பும் இந்த புத்தக நூலும் 10 குறள்களாக அதிகாரங்களாக இது பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு அதிகாரத்திலே 10 குறள்கள் இருக்கின்றது திருக்குறளை போலவே. அது மட்டுமல்ல, அந்த வரிகளும் 1.25 வரியாகவே அப்படியே தத்ரூபமாக திருக்குறளை போன்ற அமைப்பிலேயே அது காணப்படுகின்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே 2190 திருமறை குறள்கள் இந்த நூலிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன, ஆசிரியரால் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. 2190 குறள்களை கொண்ட 219 அதிகாரங்களை இந்த படைப்பு தன்னகத்தை கொண்டு விளங்குகின்றது. அது மட்டுமல்ல, இதனுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் அரும்பத விளக்கங்கள் இங்கே ஆங்காங்கே காணப்படுகின்றன. சில பல இடங்களிலே சொற்கள் கடுமையான பழைய சொற்களுக்கு அவர் இலகுவான சொற்களை மொழி நடைகளை இங்கே ஆசிரியர் தந்திருக்கின்றார். காரணத்தால் அது அந்த குறளை நாங்கள் வாசித்து விளங்குவதற்கு மிகவும் இலகுவாக அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பழைய புதிய அதோடு கடவுள் வாழ்த்து அதோடு இந்த நூல் ஆரம்பிக்கப்படுகின்றது. திருக்குறள் எப்படி ஆரம்பிக்கப்பட்டதோ கடவுள் வாழ்த்தோடு இந்த குறளும் இந்த நூலும் திருமறை குறளும் கடவுள் வாழ்த்தோடு ஆரம்பிக்கின்றதை நாங்கள் பார்க்க முடியும். பழைய புதிய ஏற்பாடு மற்றும் அப்போஸ்தலர் நடபடி, அப்போஸ்தலர் பணி, திருத்தூதர் பணிகள் வரைக்குமான நம்முடைய விவிலிய பரப்பை ஆசிரியர் அவர்கள் என்ன செய்திருக்கின்றார், தனித்தனி ஒவ்வொரு ஏற்பாடுகளும் தலைப்புகளை ஒவ்வொரு விசேடமான தலைப்புகளை தேர்வு செய்து ஒவ்வொரு அதிகாரத்திலும் சில அதிகாரங்களிலே தனி தலைப்பை இட்டு அந்த 10 குறளை வடித்திருக்கின்றார். சில அதிகாரங்களிலே 2-3 தலைப்புகளை அவர் அங்கே வைத்து அந்த 10 குறள்களுக்குள்ளே அத்தகைய தலைப்பு சார்ந்த குறள்களை ஆசிரியர்கள் அங்கே பதிவு செய்திருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கடவுள் வாழ்த்தை பார்க்கிற பொழுது திருமறை குறள், அதிலே ஆசிரியருடைய குறள், இருக்கிறவர் நாமே இலை வேறு தெய்வம் தரும கடவுளை வாழ்த்து என்பது ஆசிரியருடைய அவர் வடித்திருக்கிற திருமறை குறளாக இருக்கிறது. ஆனால் வள்ளுவனுடைய குறளை பார்க்கிற பொழுது அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக என்று சொல்லி வள்ளுவன் அதே மாதிரியான ஒரு கருத்தை உள்ளடக்கி தன்னுடைய குறளை அங்கே முன்வைத்திருக்கிறது. திருக்குறளிலே நாங்கள் காணக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. முதலும் முடிவுமற்ற ஆதி பகவனே இருக்கிறவர் நாமே என்பதாகும் என்பானவர்களே. அதே போல நாங்கள் பார்க்கிறோம் உலக படைப்பினுடைய முதல் நாள் உலக படைப்பிலே திருமறை குறள், ஆசிரியருடைய திருமறை குறள் சொல்லுகின்றது, விண்மண் இரவு பகல் வீங்கி இருள் நீக்கி நிறை எண்ணிய நாளாகும் ஒன்று என்று சொல்லி அங்கே நாங்கள் நம்முடைய ஆசிரியருடைய திருமறை குறளையும் நாங்கள் உலக படைப்பு சார்ந்த குறளையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. தனித்தனி குறள்கள் போன்று பல இடங்களிலே நாங்கள் பார்த்தாலும் தோன்றினாலும் அவற்றினுடைய ஆசிரியர் ஒரு கதையை சொல்லுகின்ற ஒரு பாங்கும் இந்த திருமறை குறளிலே இருக்கிறது. ஒரு உடையது தனியே சொல்லாமல் ஒரு கதையை அந்த 10 குறளிலும்
குரலையும் பயன்படுத்தி ஒரு கதை சொல்லுகின்ற பாங்கு இருக்கிறது. நடுமரத்திலே பாம்பினுடைய பாம்புருவில் நச்சு ஆதிப்பெற்றோருடைய தவறு என்கின்ற தலைப்பிலே அவர் வடித்திருக்கின்ற அந்த திருக்குறளிலே, திருமறை குறளிலே, நடுமரத்தில் பாம்புருவில் நச்சுப்பை வந்து அடுத்து வந்த ஏவாளை கேட்கும். ஏனிம் பாம்பு கேட்கிறது, ஏனிம் மரக்கனியை என்றுமே தின்பதில்லை, நான் இதை நன்கறிவேன் மர்மம் என்று பாம்பு சொன்ன பொழுது ஏவாள் அதற்கு பதில் சொல்கின்றாள், சீச்சி, இதை உண்டால் சீவ மோசம் ஏற்படும், பேச்சில் பயனில்லை என்றாள் என்று சொல்லி, இது ஒரு கதை சொல்லுகின்ற பாங்கை ஒரு வடிவத்தை நாங்கள் ஆசிரியருடைய திருமறை குறளிலே நாங்கள் பல இடங்களில், இதே போல பல இடங்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல காயின் ஆபேல் அவருடைய கதையிலே நாங்கள் பார்க்கிறோம், திருமறை குறள் எவ்வாறு அமைகிறேன்னு சொன்னால், உன் தம்பி எங்கே உசாவிய தேவனுக்கு என்ன நான் காவலோ என்றான். இதுதான் அவருடைய திருமறை குறள். உன் தம்பி எங்கே உசாவிய கேட்ட தேவனுக்கு என்ன நான் காவலோ என்ற குறள் மூலமாக வெட்டொன்று துண்டொன்றாக பதிலளித்திருக்கின்றார் இந்த குறள் மூலமாக. அதே போல் நம்முடைய பாலும் தேனும் பொழிகின்ற கானான் தேசம், அதை கடவுள் ஆபிரகாமுக்கு வாக்களித்த போது கானாவில் தேவன் கடைசியாய் வாழ வைத்தான், தேனாரும் பாலாரும் தேனாறு பாய்ந்திடும் தேசம், கானாவில் தேவன் கடைசியாய் வாழ வைத்தான், தேனாறு பாய்ந்திடும் தேசம் என அழகாக அந்த விடயத்தை இந்த திருமறை குறளிலே ஆசிரியர்கள் பதிவு செய்கின்றதை பார்க்கிறோம். அதே போல் தந்தை ஈசாக்கு என்ற நிலையிலே, வயதான நிலையிலே அவர் என்ன செய்கின்றார், பார்வையற்ற நிலையிலும் அவர் இருக்கின்றார். வேட்டையாடி வந்து நீ எனக்கு உணவு தர வேண்டும், அதன் பின்னர் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி தன்னுடைய ஏசா என்ற மூத்த மகனுக்கு அவர் சொல்லிவிட்டு அவர் கண்ணும் தெரியாத நிலையிலே அவர் இருக்கின்றார். அப்பொழுது ரெபேக்காள் என்ற அந்த தாய் இரண்டாவது மகன் ஜாக்கோபிலே தான் கூடுதலான அன்பினை கொண்டவன் என்பது நாம் அறிந்த ஒன்றாக இருக்கிறது. ஆகவே அந்த ஆசீர்வாதம் ஜாக்கோப்புக்கு தான் வர வேண்டும் என்று இந்த ரெபேக்காள் விரும்பி சூழ்ச்சியாக ஜாக்கோப்புவுக்கு தந்தையுடைய கணவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவள் முயற்சி செய்கின்றாள். அதை நம்முடைய ஆசிரியர் அவர்கள் தன்னுடைய திருமறை குறளிலே சொல்லுகின்றார், சத்தமோ யாக்கோப்பு சடலமோ எசாயு, சடலம் என்றால் உடல், எசாவு, சத்தமோ யாக்கோப்பு சடலமோ எசாவு, வித்தியாசம் காணாமல் ஐயம், வித்தியாசம் தெரியாமல் அவர் ஐயப்படுகின்றார். உடலை தடவி பார்க்க, அந்த கதை உடலை தடவி பார்க்கின்றார், சரி ரோமம் உள்ள உடல், ஆகவே நீ எசாவுவாக தான் இருக்க வேண்டும் மூத்த மகர் என்று சொல்லி அவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பது நாங்கள் அறிந்த ஒரு கதையாக இருக்கிறது. என்றாலும் தொடர்ந்தும் யாக்கோபு சொல்கின்றார், என்றாலும் நல்லூன் எனக்கு நல்ல ஊன் எனக்களித்த மைந்தா, நீ என்னாகி என்னாசி ஈந்தேன் உனக்கு என்று முடிக்கின்றதை அந்த குறளிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றும் சூசை எகிப்திய வியாபாரிகளுக்கு விற்று, சூசை எகிப்திய வியாபாரிகளுக்கு விற்ற பின்னர் யாக்கோபிடம் வந்து அவருடைய சகோதரர்கள் பொல்லாத விலங்கினால் உன்னுடைய மகன் தம்பி கொல்லப்பட்டு விட்டான் என்று சொன்ன பொழுது திருமறை குறள் ஆசிரியர் சொல்லுகின்றார், பித்து பிடித்தவனாய் பீடையால் யாக்கோபு கத்தி கலங்கினான் பெண்ணாள் பல நாட்கள், பித்து பிடித்தவனாய் பீடையால் யாக்கோப்பு கத்தி கலங்கினான், விசர் பிடித்த மாதிரி அவன் பல நாட்கள் அவன் தன்னுடைய மகனை தொலைத்து விட்டனே அவன் கொன்று விட்டார்கள் என்று சொல்லி கதி கலங்கி நின்ற அந்த நிகழ்வை ஆசிரியர்கள் மிக அழகாக தன்னுடைய திருமறை குறளிலே கொண்டு வருகின்றதை பார்க்கிறோம். இரட்சணிய வரலாற்றினுள்ளே மோயிசனுடைய வருகை அழைப்பு பற்றிய ஆசிரியருடைய குறட்பாக்கள் மிகவும் அழகானவையாக இருக்கிறதை நாங்கள் காண முடியும். தீப்பிழம்பு முச்செடியை தீத்தாலும் வாடாமல் நாப்பண் நின்றதை கண்டான், அதாவது தீப்பிழம்பு முச்செடியை தீத்தாலும் வாடாமல் நாப்பண் நின்றதை கண்டான், பச்சை செடி எரிந்து கொண்டிருக்கிறது, ஆகவே அந்த நேரத்தில் அது வாடாமல் இருக்கிறதை மோயிசன் கண்டதை ஆசிரியர்கள் தன்னுடைய இந்த குறளிலே கூறுகின்றதை பார்க்கிறோம். பரிசுத்த பூமி இது, அந்த வேளையிலே மோயிசன் அந்த முச்செடியை நோக்கி நெருங்கி வருகின்ற பொழுது அந்த குரல் கேட்கின்றது, எவ்வாறு என்று சொன்னால், பரிசுத்த பூமி இது பாதணியை நீக்கு தரிக்காது பேச்சு தொடரும் என்று சொல்லி அவர் மோயிசனுக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள உரையாடலை ஆசிரியர் இவ்வாறு தன்னுடைய கவிதையிலே தன்னுடைய குரலிலே பதிவு செய்கின்றதை பார்க்கிறோம். செங்கடலை பிரித்த திருமறை குரல் இப்படி அமைகிறது, செங்கடல் ஓரம் செருநர்கள் பின்தொடர அங்கலாய்க்கு மிஸ்ராயல் சனம்,
செங்கடலை கடந்து இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு வருவதற்கு அவர்கள் வழிகிட்டு விட்டார்கள். அவனும் பார்வோனும் அனுமதி கொடுத்து விட்டான். இவர்கள் வந்த பின்னர் செங்கடல் ஒரு பக்கம் இருக்கிறது, மறுபக்கம் பார்வோனின் படைகள் துரத்தி வருகின்றார்கள். அந்த இக்கட்டான அந்த பயங்கரமான சூழ்நிலையை ஆசிரியர் இந்த திருமறை குறளிலே அழகாக பதிவு செய்ததை பார்க்கிறோம். செங்கடல் ஓரம் செருநர்கள் பின்தொடர, செருநர்கள் அந்த அவனுடைய படைகள் பின்தொடர, அங்கலாய்க்கும் இஸ்ரேல் சனம். அப்போது கடல் மீது மோயிசை கை நீட்ட சொன்னார், உடனிட்ட நீர் பிரித்தார் தேவன். அப்பொழுது உடனே கடல் மீது நீ கையை நீட்டு என்று சொல்லி கடவுள் சொல்வதாகவும், அதை உடனாக அவன் செய்த பொழுது கடல் இரண்டாக பிரிந்து அவர்கள் கால் நினையாமல் தங்களுடைய வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு சென்ற அந்த நிகழ்வை அழகாக ஆசிரியர்கள் பதிவு செய்கின்றதை பார்க்கிறோம். 10 கட்டளைகளை திருமறை குறளிலே நச்சென்று ஆசிரியர் பதிவு செய்திருக்கின்றார். மிக அழகாக நீங்கள் உங்களுடைய கைகளிலே அந்த நூல் வந்த பின்னர் நீங்கள் அதை பார்க்கலாம். 10 கட்டளைகள் நச்சென்று இருக்கிறது, மிக அழகாக இருக்கிறது. விக்கிரக முதலாவது குறள், விக்கிரக வந்தனை வேண்டற்க வேண்டும் எக்கணமும் ஏக இறையை. விக்கிரக வந்தனை வேண்டற்க வேண்டும் எக்கணமும் ஏக இறையை. இது எங்களுடைய திருக்குறளிலே எப்படியாக அமைகின்றன சொன்னால், கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இரண்டும் ஒரு பொருள் அல்ல, ஆனால் அந்த ரைமிங் ரெண்டும் ஒன்றாக இருக்கிறதை பார்க்கிறோம். விக்கிரக வந்தனை வேண்டற்க வேண்டுக எக்கணமும் ஏக இறையை. அதாவது விக்கிரக ஆராதனை வேண்டாம், ஏக இறைவனையே நீ தொழுதல் வேண்டும், ஒரே கடவுளை தான் நீ தொழ வேண்டும் என்று சொல்லி அந்த 10 கட்டளையினுடைய முதலாவது கட்டளையை அழகாக ஆசிரியர் பதிவு செய்கிறதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு தலைப்புகள் திருமறை குறளிலே இந்த நூலிலே ஆசிரியர் படைப்பிலே 81வது பக்கத்தோடு ஆரம்பமாகின்றது. அதிலே நாங்கள் பார்க்கிறோம் திருமுழுக்கு ஜோவான் பற்றி குறிப்பிடுகையில், அடிமரத்தில் கோடரி ஆயத்தமாயுண்டு படியினில் நற்கனி வேண்டும் என்ற முழக்கம் திருமறை குறளிலே சிறப்பாக அமைந்திருக்கிறது. பாலைநில சோதனையின் பொழுது கடவுள் மகனானால் கல்லை அப்பமாக்கி உடன் விட்டான் சாத்தான் சவால். கடவுள் மகனானால் கல்லை அப்பமாக்கு உடன் விட்டான் சாத்தான் சவால். சாத்தான் சவால் விடுகின்றான், இந்த நீ உண்மையாகவே கடவுளின் மகனானால் இந்த கல்லை அப்பமாக்கு என்று சொல்லி அந்த சோதனை அசருடைய குறளிலே இவ்வாறு அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு ஜேசுனுடைய பதில் எப்படி என்று சொல்லி சொன்னால், அப்பத்தால் அல்லவே ஆண்டவன் எம்மீது செப்புஞ்சொல் ஒவ்வொன்றால் வாழ்வு. அப்பத்தால் அல்லவே ஆண்டவன் எம்மீது செப்புஞ்சொல் ஒவ்வொன்றால் வாழ்வு. ஆண்டவருடைய வார்த்தையினாலே மனுஷன் வாழ்கின்றான், அப்பத்தினால் மட்டுமல்ல என்று சொல்லி அவர் மறுத்து சொன்னதை ஆசிரியர் இவ்வாறு பதிவு செய்கின்றார். பணக்கார இளைஞனுடைய சந்திப்பின் பொழுது ஜேசு அவனுக்கு கூறிய திருமறை குறள் இவ்வாறு அமைகின்றது. உனக்கொரு குறை உண்டோ பொருளை மனக்குறை தீர பகிர். உனக்கொரு குறை உண்டோ பொருளை மனக்குறை தீர். உனக்கு ஏதாவது குறைவுபடுகின்றதா, நீ போய் உனக்கு உள்ளதெல்லாவற்றையும் விற்றுவேளைகளை கொடு, பின்னர் வந்து நீ என்னை பின்தொடர் என்று சொல்லி சொன்ன அந்த விடயத்தை அழகாக ஆசிரியர் இங்கே சுட்டிக்காட்டுகின்றார். உனக்கொரு குறை உண்டோ பொருளை மனக்குறை தீர பகிர். அதை கேட்ட இளைஞன் என்ன செய்கின்றான், ஏழைகற்கு என்றவுடன் ஏங்கி மனமின்றி கோளை மறைந்தான் அவன். ஏழைகட்கு என்றவுடன் ஏங்கி மனமின்றி கோளை மறைந்தான் அவன். ஏழையர் சொன்னவுடனும் அவன் அப்படியே எஸ்கேப் ஆகிவிட்டான் என்பதை அவர் அழகாக இந்த குறளிலே பதிவு செய்கின்றதை பார்க்கிறோம். ஜெசமினி தோட்டத்தினுடைய நிகழ்வினுடைய அனுபவத்தை திருமறை குறள் அபாரமாக வடித்திருக்கிறார் ஆசிரியர். ஜெசமினி தோட்டத்தினுடைய அனுபவத்தை, உருகி செபிக்க இயேசு உளமது வேக குருதி வேர்வையாய்ப்பாயும். உருகி செபிக்க இயேசு உளமது வேக குருதி வேர்வையாய்ப்பாயும். அந்த வேளையிலே தூங்கி நின்ற சீடரின் தூக்கம் கலைத்து இங்கும் செபம் செய்ய சொன்னார். அப்பொழுது இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் இன்னும் தூங்கி இளைப்பாருகின்றீர்களா, எழுந்திருங்கள் போவோம், இதோ கொலைஞன் வந்துவிட்டான் என்று சொல்லி, நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி அந்த அழகான உணர்வு மிக்க குரட்பாக்களை நாங்கள் இங்கே ஆசிரியருடைய நூலிலே காணக்கூடியதாக இருக்கிறது. இயேசு சிலுவை சுமக்கின்றார். சீரேனே சீமோன், சிலுவையை பின்தாங்க, ஊரே அறிய உதவி. பச்சை மரத்துக்கு இப்படி செய்கின்றார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னாகுமோ என்பதை ஆசிரியர் எவ்வாறு தன்னுடைய குரலிலே பதிவு செய்கின்றார் என்று சொன்னால், பச்சை மரத்தினை பற்றியறி செந்தியே மிச்சமின்றி பட்ட மரம் தீயாகும். அவர் பச்சை மரமே இப்படி என்று சொன்னால் மிச்ச மரம் ஆகிய நாங்கள் பட்ட மரங்கள், நாங்கள் எங்களுடைய பட்ட மரம், நாங்கள் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாவோம், எரிந்து சாம்பலாவோம் என்கின்ற அந்த உண்மையை இங்கே நாங்கள் கவிதையிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசுனுடைய மரணத்தை குறிப்பிடும் பொழுது
சுவைத்தபின் இயேசு சுருக்கமாய் சொன்னார், அவைதனில் எல்லாம் நிறைவேறிற்று. மிக அழகான குரல், எனக்கு பிடித்த குரலிலே இது முதன்மையாக இருக்கிறது. சுவைத்தபின் இயேசு சுருக்கமாய் சொன்னார், அவைதனில் எல்லாம் நிறைவேறிற்று. சாற்றி இயேசு தலை சாய்த்துமே ஈட்டில் இன்னுயிர் விட்டார் என்று ஆசிரியர் பதிவு செய்கின்றார். இறுதி அத்தியாயமாக அப்போஸ்தலருடைய நூல் திருமறை குறட்பாக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. தூய பவுலடிகளார், தூய பேதுரு மற்றும் ஏனைய திருத்தூதர்கள் மற்றும் நம்முடைய ஆதி திருச்சபையினுடைய வாழ்க்கை முறை இவற்றினை மிக அழகாக நேர்த்தியாக ஆசிரியர்கள் தன்னுடைய குறட்பாவிலே கொண்டு வந்து தேவதாய்க்கு துதி வணக்கத்துடன் திருமறை குறளை அழகாக முடிக்கின்றதை நான் இந்த நூல்கள் நூலை வாசித்த மாத்திரத்திலே நான் கண்டுகொண்டேன். இந்த படைப்பிலே சிறு விமர்சன கண்ணோட்டத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதை நாங்கள் கூர்ந்து கவனிப்போமானால், அல்லது இலக்கியம் சார்ந்து இலக்கணம் சார்ந்து நாங்கள் கவனிப்போமானால், ஒரு செய்யுளுக்கு உரிய யாப்பிலக்கண செய்யுள் உறுப்புகள் என்று இருக்கின்றன. அந்த பக்கத்தை அந்த விடயத்தை ஆசிரியர்கள் மிக இறுக்கமாக கடைபிடிக்கிறார்கள். ஆங்காங்கே சரியான முறையிலே அந்த சந்தம், அந்த சீர், அடி, தலை போன்ற செய்யுள் உறுப்புகள் மிக காத்திரமாக மிகச்சரியாக இருக்கின்றது. ஆனால் பல இடங்களிலே அதை இறுக்கமாக ஆசிரியர் கடைபிடிக்காமல் கடந்து சென்றிருக்கின்றார். அவை செய்யுள் யாப்பிலக்கண அடிப்படையிலே சில தொய்வுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்தாக இருக்கிறது. இந்த நூலை இவ்வளவு அவர் இன்று உயிரோடு இல்லாத நிலையிலும் இவ்வளவு பத்திரமாக கவனமாக நேர்த்தியாக இதை இந்த இடமெல்லாம் போகின்ற இடமெல்லாம் கொண்டு சென்று இதை பாதுகாத்து கொண்டு வந்து ஒரு நூல் வடிவிலே இன்றைக்கு வெளியிடுகின்றது என்பது லேசான ஒரு விடயம் அல்லவே. ஆகவே இதற்கு பின்னால் பலருடைய உழைப்பு, குறிப்பாக அவருடைய பிள்ளைகளுடைய உழைப்பு நிச்சயமாக இருந்திருக்கிறது. இந்த நூலினுடைய பெயர் திருமறை குறள் என்றிருக்கிறது, பொருத்தமானது தான். ஆனால் நாங்கள் பார்த்துக்கொள்ளணும், திருமறை கலாம் என்ற குறள் என்று வராதவாறு நாங்கள் பார்த்து கொள்வது அவசியமானது. திருமறை குறள் மட்டும்தான் என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மற்றும் நூலாசிரியர் கஸ்பார், திரு அமரர் கஸ்பார் பெஸ்டியா பிள்ளை உடைய முயற்சி பாராட்டுவதற்கு வார்த்தைகள் இல்லை. ஒரு வீரமா முனிவரைப் போல, திருமாவணி எழுதிய வீரமா முனிவரைப் போல, அல்லது போனால் ஒப்பிலக்கணம் எழுதிய கால்வெல்டை போல, அல்லது போனால் மறைமலை அடிகளைப் போல, அல்லது போனால் ஒரு தனிநாயகம் அடிகளாரைப் போல, நம்முடைய ஆசிரியர் பெஸ்டியா பிள்ளை அவர்கள் தமிழ் மீது கொண்ட காதல், அது மட்டுமல்ல அவருடைய விசுவாச வாழ்வு போற்றுதற்கு உரிய ஒன்றாக நாங்கள் மீள நினைத்து பெருமைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த நூலையும் வாசித்த பொழுது இதை பற்றி இவரை பற்றிய என்னுடைய எண்ணங்களை நான் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்த பொழுது எனக்கு ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வந்தது. சிறகிலிருந்து பிரிந்த இறகொன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கின்றது. இவ்வளவுதான் அந்த வரிகள். இது இதன் பின்னால் இருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், சிறகிலிருந்து ஒரு பறவை பறந்து கொண்டிருக்கிற வானத்திலே, அந்த சிறகிலிருந்து ஒரு இறகு பிரிந்து காற்றினுடைய தீராத பக்கங்களிலே அது ஆடி ஆடி வருகின்றது. அந்த சிறகிலிருந்து பிரிந்த அந்த இறகு காற்றின் தீராத பக்கத்தில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கின்றது. சொல்வார்கள், அந்த இறகை வைத்து கொண்டு அந்த பறவையினுடைய இயல்பு, அந்த பறவையினுடைய வழிகள், அந்த பறவையினுடைய வயது, அந்த பறவையினுடைய குணங்கள், ஆற்றல்கள் என்பவற்றை அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்வார்கள். இன்றைக்கு இந்த ஆசிரியருடைய ஒரு இறகாக இந்த நூல் நம்முடைய கைகளிலே தவழ்கின்றது, தவழ போன்றதுன்னு சொன்னால், இதை வைத்து கொண்டு நாங்கள் அந்த ஆசிரியருடைய தன்மைகளை நாங்கள் ஓரளவு மதிப்பீடு செய்ய முடியும். என்ன மதிப்பீடு? நிச்சயமாக இவர் ஒரு நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவராக இந்த சமுதாயத்திலே வாழ்ந்திருக்க வேண்டும். நல்ல ஒரு ஆசிரியராக, ஆசிரியருக்குரிய பண்பு இலக்கணங்களோடு இவர் தன்னுடைய பணியை நேர்த்தியாக, அவர் பிரமாணிக்கமாக அவர் செய்து முடித்திருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவார்த்தை விவிலியத்தின் மீது அவர் தீராத
காதல் அன்பு கொண்டிருக்க வேண்டும். இல்லையனு சொன்னால் திருமறை குறள்னு சொல்லி திருக்குறளை இறைவார்த்தையோடு ஆதியிலிருந்து அந்த வரை பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வரைக்குமான விடயங்களை தொகுத்து எழுதுகின்ற ஒரு மனிதருடைய வாசிப்பு, இறை வார்த்தை வாசிப்பு இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக இப்படியான ஒன்றை கொண்டு வந்திருக்க முடியாது. ஆகவே இந்த இறகிலிருந்து நாங்கள் அவருடைய இப்படிப்பட்ட தன்மைகளை எங்களால் நாங்கள் கற்றுணர அறிந்து கொள்ள ஊகிக்க முடியும். நாங்கள் அவரை கண்ணால் காணவில்லை, இருந்தாலும் அவருடைய தன்மைகளை நாங்கள் இந்த நூல் வடிவத்திலே அவருடைய பண்புகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு அவருடைய ஆன்மா நித்தியமாக இறைவில் இளைப்பாற வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த ஆய்வுரையை, இந்த ஏற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.